ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இடுப்பு வலிக்கு பாய் பாய் சொல்லக்கூடிய கருப்புலேருந்து களி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. கருப்புலேருந்து ஒரு கிளாஸ் வெந்தயம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துருக்கோம்ல, அதை ஊறப்போட்டுடலாம். வெந்தயம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். மூடி போட்டு ஆஃப்டர் 1 ஹவர் கழித்து வந்து பார்க்கலாம். பாருங்கள், உளுந்தெல்லாம் நல்லா ஊறி சூப்பராக இருக்குது. தோல் எல்லாம் வெளியே வந்திருக்கு, ஆனால் அந்த தோலை நம்ம எடுக்க போகிறதில்ல, அப்படியே போட்டு அரைக்க போகிறோம். தோலில் தான் அவ்வளோ சத்து இருக்குது, ஸோ அதனால் நம்ம அப்படியே போட்டு அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கருப்புளுந்தில் தோல் போட்டனால அது அப்படி இருக்குது, ஆனால் நம்ம சாப்பிட்றப்போ ஒன்றுமே தெரியாது, நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் உளுந்தங்களி செய்ய போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணாமலே ஃபஸ்ட்டு இதை கலக்கி எடுத்துப்போம். அரைச்சி வச்சுருக்க உளுந்தை கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டையும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்ல கிண்டி விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிண்டணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். களியை பொறுத்தவரை நம்ம நல்லா கிண்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்தளவு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிப்போம். கிண்டி நல்லா இந்த ஸ்டேஜ் வந்த உடனே வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து ஒரு பெரிய வெல்லத்தில் பாதியை கட் பண்ணி சின்ன சின்னதாக நுணுக்கி வச்சுருக்கேன், அதை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் கரையிற வரை நம்ம கிண்டணும். அவ்வளோதான், உளுந்தும் நல்லா வெந்துருச்சு, நம்ம போட்டிருந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. அருமையான உளுந்தங்களி எல்லோருக்கும் பரிமாறிடலாம். எல்லோருக்கும் பரிமாறும்போது நல்லெண்ணெய் ஊற்றி பரிமாறினா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.